இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மரம் மஞ்சனத்தி மரம், மொரிண்டா டிங்டோரியா அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. தமிழ்ல 99 வகையான மலர்கள் இருக்குன்னு சொல்லுவோம். அதுல ஒரு மலர் இந்த மஞ்சனத்தி பூ. மரத்தை உடச்சு உள்ள பார்த்தோம்னா நல்ல மஞ்சள் இடத்துல இருக்கும், அதனாலதான் இதுக்கு மஞ்சனத்தி அப்படின்னு பேரு. இந்த மஞ்சனத்தி மரம் வந்து லேசானது தான், ஆனா இதோட நார் வந்து நல்ல மிகவும் வலிமையான நார்கள். கிணற்றுல இருந்து கமலையில நீர் இறைக்கும் போது அந்த எருதுகள் கழுத்துல பூட்டப்பட்டிருப்பது இந்த மஞ்சனத்தி மரத்திலிருந்து குங்குமச்சமையல் தெய்வ சிலைகள் இதுவுமே கூட மரத்துல செய்யணும்னா இந்த மஞ்சனத்தி மரத்தோட மரம் பயன்படுத்தப்படுது. பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த மரத்தோட பழங்கள் பழுத்த பின்னாடி கருப்பா மாறிடும். இந்த பழத்துல செலீனியம், துத்தநாகம் போன்ற பல தாது சத்துக்கள் உண்டு. பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்படுறது வந்து சிறங்கு புண், இந்த புண் மேல காயத்துல இந்த இலையோட சாறு போடுறது அப்படிங்கிறது காயத்தை ஆற்றக்கூடியதா இருக்கு. வீக்கம் கரைக்க, கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகளுக்கு, சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தோல் நோய்கள் போன்ற பல விஷயங்கள்ல மஞ்சனத்தி பயன்படுத்தப்படுது.